யூஎஃப்சி 300 மெயின் இவெண்ட் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு அலெக்ஸ் பரேராவோ ஜமால் ஹிலோ ஃபைட் பண்ண போறாங்க. அலெக்ஸ் பரேரா யூஎஃப்சியோட ஒரு 2 டிவிஷன் சாம்பியன், ஃபார்மர் மிடில் வெயிட் சாம்பியன், கரண்ட் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன். ஜமால் ஹில் பார்த்தோம்னா அவர் வந்து ஃபார்மர் லைட் ஹெவி வெயிட் சாம்பியனா இருந்தாரு. ஜமால் ஹில் ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார்னா, அவர் இன்ஜுரினால சாம்பியன்ஷிப்பை வேகேட் பண்ணனால தான் வந்து அலெக்ஸ் பரேரா வந்து சாம்பியன் ஆனார் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா நீங்க ரியாலிட்டி யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஈரி பிரகாஷ்கா வந்து சாம்பியன்ஷிப்பை வேகேட் பண்ணனால தான் ஜமால் ஹில்லோ க்ளோவர் டெக்சேராவோ ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட்ல வந்து ஜமால் ஹில் வின் பண்ணி சாம்பியன் ஆனாரு. அதுவே அலெக்ஸ் பரேரா பாத்தீங்கன்னா, ஈரி பிரகாஷ்கா வந்து நாக் அவுட் பண்ணி தான் வந்து சாம்பியன் ஆனாரு. அதனால ஜமால் ஹில் அதை என்ன லாஜிக்ல அதை வந்துட்டு சொன்னாருன்னு புரியல. இந்த ஃபைட்டுக்கு மேஜரா ஒரு ஸ்டோரி லைனே இருக்கு. ஈரி பிரகாஷ்கா வந்து சாம்பியன்ஷிப்பை வேகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஜமால் ஹில்லோ க்ளோவர் டெக்சேரா வந்து வேகன் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட்ல ஜமால் ஹில் க்ளோவர் டெக்சேராக்கு சரியான ஒரு பீட் டவுன் கொடுத்து சாம்பியன் ஆனாரு. அந்த ஃபைட்ல தான் பாத்தீங்கன்னா க்ளோவரோட கார்னர்ல வந்து அலெக்ஸ் பெரேராவுமே இருந்தாங்க. ஒரு மோமெண்ட்ல ஹில்லு அலெக்ஸ் பெரேரா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வருவாங்க. அப்ப அலெக்ஸ் பெரேரா ஹில்ல வந்து மேலையும் கீழே பாப்பாரு. அப்பயே ஒரு சென்ஸ் நம்ம கொடுத்தாங்க, ஏதோ ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபைட் இப்ப நடக்கதான் போகுது. க்ளோவர் டெக்சேரா எம்எம்ஏல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா அலெக்ஸ் பெரேராவை பாத்தீங்கன்னா நல்லாவே கோச் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அலெக்ஸ் பெரேரா கார்னர்ல வந்து க்ளோவர் இருப்பாரு. இந்த ஃபைட்டை எப்படி போகணும்னா, அலெக்ஸ் பெரேரா வந்து அவரோட கோச்சுக்காக வந்து ஜமால் ஹில்ல தோக்கடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி பில்டப் ஆயிட்டு இருக்கும். அலெக்ஸ் பெரேராவோட எம்எம்ஏ ரெக்கார்ட் 9 wins 2 losses. ஜமால் ஹில்லோட எம்எம்ஏ ரெக்கார்ட் 12 wins 1 loss. அலெக்ஸ் பெரேராவோட ஃபைட்டிங் ஸ்டைல்னு பார்த்தோம்னா, இவர் பேசிக்கலாவே வந்து ஒரு கிக் பாக்ஸர் தான். நல்லா டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி கிக்ஸும் பஞ்சஸும் வந்து த்ரோ பண்ணுவாரு. இவர் ஒரு டெக்னிக்கல் ஃபைட்டர், பிரால்ல அவ்வளோக்கா வந்து பண்ண மாட்டாரு. இவர் ஒரு வால்யூம் ஃபைட்டரும் கிடையாது. கம்மி அவுட்புட்ல தான் வந்து ஃபைட் பண்ணுவாரு. ஆனா த்ரோ பண்ற எல்லா ஷாட்ஸுமே பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ல வந்து த்ரோ பண்ணுவாரு. ரொம்ப நாஸ்டியான லெக் கிக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அலெக்ஸ் பெரேராவோட லெஃப்ட் ஹுக் எல்லாம் லேண்ட் பண்ணா யாரா இருந்தாலும் லைட்ஸ் அவுட் தான். இவரோட ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ஃபினிஷர்னு பாத்தீங்கன்னா அவரோட வந்து ஃபிளையிங் நீ தான். அந்த ஃபிளையிங் நீ வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா தான் த்ரோ பண்ணுவாரு. ரொம்ப கம்மியான டைம்ல தான் த்ரோவே பண்ணிருக்காரு. அலெக்ஸ் பெரேராவோட ஸ்கில் செட் எம்எம்ஏவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டடா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவரோட பவர் வந்து ஆப்போனன்ஸ்னால சுத்தமா ஹேண்டிலே பண்ண முடியல. ஒஃபென்சிவாவும் ஸ்ட்ரைக்கிங்ல வந்து வேற லெவல்ல இருக்காரு. டிஃபென்சிவாவும் கவுண்டர் ஸ்ட்ரைக்கிங்ல வந்து பயங்கரமா இருக்காரு. இவர் கிக் பாக்ஸிங்லயே வந்து ஒரு ஹை லெவல் ஃபைட்டர் தான். அது அப்படியே வந்து எம்எம்ஏ லெவல் டிரான்சிஷன் பண்ணி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஃபைட் பை ஃபைட் பாத்தீங்கன்னா அவரோட டேக் டவுன் டிஃபென்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேற ரேஞ்சில் இருக்கு. அவரோட ட்ரைனிங் வீடியோலயுமே வந்து கிராப்ளிங் எல்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காரு. டிஃபென்சிவா கண்டிப்பா வந்து அவருக்கு யூஸ் ஆகும் இந்த ஃபைட்ல. ஆனா அஃபென்சிவா அவர் வந்து அதை ட்ரை பண்ணுவாருன்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும். ஜமால் ஹில்லோட ஃபைட் ரெஸ்யூம் நான் பார்த்தேன். அவர் கரண்டா இருக்கிற டாப் கண்டெண்டர்ஸ் யாரையுமே அந்த டிவிஷன்ல ஃபேஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. ஈரி பிரகாஷ்கா, ஜான் ப்ளோவிச், ஆன் கிளைவ், இவங்க யாரையுமே வந்துட்டு இன்னும் ஜமால் ஹில் வந்து ஃபேஸே பண்ணதில்ல. ஜமால் ஹிலோட ஃபைட்டிங் ஸ்டைல்னு பார்த்தோம்னா, ஜாப்ஸ் பயங்கர எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாரு. அதோட தான் கிக்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாரு. அவர் கார்ட் அவ்வளோக்கா ஃபேஸ் கிட்ட வைக்க மாட்டாரு. அதனால ஆப்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கெஸ்ஸிங்லயே வைப்பாங்க. அவரோட ஹேண்ட்ஸ் வந்து எந்த லெவல்ல இருந்து ஷார்ட்ஸ் த்ரோ பண்ண போறாரு, ஃபேஸ்ல வந்து ஹிட் பண்ண போறாரு, இல்ல பாடி ஷாட் போட போறா அப்படிங்கிற கெஸ்ஸிங்லயே வச்சிருப்பாரு ஃபுல் ஃபைட்டுமே. ஜமால் ஹில்லோட டெட்லி வெப்பனே பாத்தீங்கன்னா அவரோட நீ தான். ஆப்போனண்ட ஹோல்ட் பண்ணி அந்த நீயை லேண்ட் பண்ணுவாரு. அதனால ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து ஆப்போனன்ட் மேல அது லேண்ட் ஆகும், மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃபைட்ல ஓப்பனிங்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ஜமால் ஹில் வந்து பயங்கரமா காம்பினேஷன்ஸ் த்ரோ பண்ணுவாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரோட பவரை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா அலெக்ஸ் பெரேரா வந்து ஸ்ட்ராங்கரா தெரிவாரு. அலெக்ஸ் பெரேராவோட ஷாட்ஸ் எல்லாம் வந்து ஜமால் ஹில் கண்டிப்பா வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது. ஆனா அலெக்ஸ் பெரேராவுக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா பினிஷ் பண்ண போறேன்னு சொல்லி பயங்கர அக்ரெசிவா போயிருவாரு. அந்த மோமெண்ட்ல வந்து அவர் வந்து டிஃபென்சிவா வந்து போக்கஸே பண்ணாம சின்ன வந்து ஏர்ல வச்சிருப்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து ஜமால் ஹில் மாதிரி ஒரு ஆள் வந்து காம்பினேஷன்ஸ் போட்டு ஒரு டிகேஓ வின் எடுக்க பாக்கணும். அலெக்ஸ் பெரேராவோட கேம் பிளான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவர் கால் கிக்ஸ் போட்டுட்டே இருக்க போறாரு. ஜமால் ஹில் லேட்டர் ரவுண்ட்ஸ்ல வந்து அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, ஜமால் ஹில் அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் போட ட்ரை பண்றப்போ அலெக்ஸ் பெரேரா பேக் ஃபுட்ல இருந்து நீட்டா ஒரு லெஃப்ட் ஹுக் லேண்ட் பண்ணா போதும், கவுண்டர் ஸ்ட்ரைக்கிங் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்க போகுது. ஏன்னா ஜமால் ஹில் பாத்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் லேண்ட் பண்ணுவாரு. அவர் ஒரு ஷாட் லேண்ட் பண்ணிட்டு அடுத்த ஷாட் லேண்ட் பண்றதுக்குள்ள இவர் பயங்கர ஃபாஸ்டாவும் இருப்பாரு. அதனால அலெக்ஸ் பெரேராவோட கவுண்டர் ஸ்ட்ரைக்கிங் வந்து இந்த ஃபைட் வந்து ஒரு பயங்கர எஃபெக்ட் இருக்கும். அலெக்ஸ் பெரேராக்கெல்லாம் ஒரு கிளீன் லெஃப்ட் ஹுக் லேண்ட் பண்ணா போதும், யாரா இருந்தாலும் கண்டிப்பா நாக் அவுட் ஆயிருவாங்க. இது ஒரு எம்எம்ஏ ஃபைட்டுங்கிறதுனால ஜமால் ஹில் ரொம்ப ஈகோலா ஃபைட் பண்ணாம என் ஸ்ட்ரைக்கிங் தான் பண்ணுவேன் அவர் கூட அப்படின்லாம் இல்லாம கிராப்ளிங் மட்டும் இதுல மிக்ஸ் பண்ணாருன்னா அது ஒரு கேம் சேஞ்சரா கண்டிப்பா இருக்க போது. அலெக்ஸ் பெரேராவும் பயங்கரமா வந்து டேக் டவுன் டிஃபென்ஸ்ல அப்கிரேட் பண்ணிருக்காரு. அலெக்ஸ் பெரேரா வர்சஸ் ஜான் ப்ளோவிச் ஃபைட்ல நம்ம பார்த்தோம், அலெக்ஸ் பெரேரா வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு இதுல பண்ணா கூட வந்துட்டு ஜமால் ஹில் வந்து ஈஸியா அலெக்ஸ் பெரேரா வந்து தோக்கடிக்க முடியும். ஆனா ஜமால் ஹில் அந்த மாதிரி எல்லாம் டேக் டவுன்ல பண்ணாலும் அவர் அக்ரெசிவா பினிஷ் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதுதான் வந்து இங்க ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்க போது அவர் இந்த ஃபைட்ல வின் பண்ணுனா. அலெக்ஸ் பெரேரா வர்சஸ் ஜமால் ஹில்லோட டாக் ஷோ தமிழ் கம்யூனிட்டி போல் ரிசல்ட் வந்து இதுதான். டாக் ஷோ தமிழ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.